மாணவர்கள் மற்றும் மாணவியர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். எல்லாம் சாப்பிட்டீங்களா? காலைல எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? சவுண்ட் இல்லையா? இங்க மட்டும்தான் சவுண்ட் வருது. பின்னாடி அந்த லைன்லாம் அப்படியே வந்து எல்லாருமே சவுண்டை கொடுக்கணும். நீங்கள் எவ்வளோ விழிப்புடன் இருக்கிறீங்கன்னு உங்களுடைய சவுண்ட்லேயே தெரிஞ்சிடும். இப்படிப்பட்ட பெண்கள் படிக்கிற இடத்துல எந்த வகையிலுமே வந்து அவங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் இருக்கணும். குறிப்பாக பெண்கள் மிஸ் சொல்லி கொடுத்து மேடம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் எல்லாருமே போக்ஸ் ஆசைப்படுறாங்க. அதனால் நம்ம சாலையை நடந்து செல்லும் போதும் சரி, கடந்து செல்லும் போது சரி, பாதுகாப்பான ஒரு பயணம் வேண்டும். இப்போ எடுத்துக்காட்டு சொல்கிறேன், இப்போ ஸ்கூல் முடிச்சுட்டு இந்த ரோட்டை நீங்கள் அங்கே கடக்கணும், ரைட்டுங்களா? இந்த ரோட்டை அப்போ இங்கேருந்து ஒரு ரோடு, இதுதான் பாதி ரோடு. இப்போ இது பாதி ரோடு, ரைட்டுங்களா? அப்போ நம்ம ரெண்டு பக்கமும் பார்க்கணும். ரெண்டு பக்கமும் பார்த்துட்டு நம்ம சாலையை கடக்கிறதுக்கு நமக்கு சரியான இடம் இருக்கா இன்னும் பஸ்ஸு முடிவு பண்ணணும். முடிவு பண்ணிவிட்டு பஸ்ஸு ரைட் சைடில் இங்கேருந்து வர்ற பஸ்ஸு டூ வீலர்லாம் வரும். அந்த டூ வீலர்லாம் வருவதற்கு நம்ம சாலையை கடப்பதற்கு நமக்கு இடம் இருக்கான்னு பார்த்துட்டு இந்த வலது கையை தூக்கிட்டு, வலது கையை இப்படி தூக்கணும், இப்படி தூக்கக்கூடாது. இப்படி தூக்குனீங்கன்னா படிக்கிற பசங்க கடந்து வராங்க, நம்ம பிரேக் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் போடுவாங்க. அப்போ நீங்கள் சாலையை பாதி ரோட்டில் கடந்துக்கணும். பாதி ரோட்டை கடந்த பிறகு இந்த பங்களாவிலேருந்து இப்படி போவோம் குறிஞ்சிப்பாடி ரோட்டுக்கு. அப்போ இந்த பக்கம் பார்த்துட்டு அதே மாதிரி ரோட்டை இந்த கையை இப்படி தூக்கணும், இப்படி தூக்கக்கூடாது. கையை இப்படி தூக்கிட்டு நீங்கள் சாலையை கடக்கும்போது கையை நீட்டி கடந்தாலே பெரும்பாலான விபத்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. போயிடுவ பழகடா, நான் வருவ பொண்ணுடா, நான் பயந்து போகும் பொண்ணு இல்லடா. அன்பாக பழகி பாரு அவ்வையாக நான் இருப்பேன், அத்துமீறி தொட்டுக்கிட்டா ஜான்சி ராணியா நான் எடுவேன். என்னை தொட உரிமை உண்டு பெற்றோருக்கும் தொழியருக்கும், என்னை தொட நெருங்கி வந்தா வேகமாக கத்திடுவேன். சிங்க பெண்ணுடா, சிறு சிறுத்த பெண்ணுடா, நான் புலி போல் எழுவண்டா, உன்னை புரட்டி அடிப்பண்டா. பெண்ட பாதுகாப்புக்கு போக்ஸ சட்டம் இருக்குடா, நீ என்ன தொந்தரவு செஞ்சனா உனக்கு ஆயுள் தண்டனடா. தொடாதே, நீ என்ன தொடாதே, மீறி தொட்டுக்கிட்ட பெற்றோரிடம் சொல்லிடுவாரோ. நம்மோடு இருக்கின்ற ஆசிரியர் பாடம் சொல்லித்தரும் ஆசிரியர், படிப்பறிவு சொல்லித்தரும் ஆசிரியர், அம்மா அப்பாவுக்கு அடுத்தபடியா என் பொண்ணுன்னு சொல்லுறவங்க ஆசிரியர். ஆசிரியர் ஆசிரியர் நமக்கான ஆசிரியர், ஆனா சொல்லி தந்த ஆசிரியர். தமிழ்பட்டாய் தாயானதால் மகிழ்ச்சி கொண்டாய், சொந்த பந்தங்களுக்கு சொல்லி வைத்தாய், மயக்க நொடியிலே வாந்தி எடுப்பா, மறுநொடியே விட்டு வேலை செய்வா, மயக்க நொடியிலே வாந்தி எடுப்பா, மறுநொடியே விட்டு வேலை செய்வா. கால்நடையாக நீ நடந்தாயே அம்மா, இடுப்பு வலியால் நீ துடித்தாயே அம்மா, அம்மானு கத்தி என்ன பெற்றாயே தாயே. அதுல பல விதமான படத்தை பார்த்த எங்கறங்க, தேவல்லாத படத்தை பார்க்கத, தேவல்லாத செல்ல நோண்டத, படிக்காம உருப்படாம போய் விடுவ. விதவிதமா செல்லு போன்னு கடையில, அதை வாங்கி தந்து படத்தை பார்க்கிறோம் வெளியில. படிப்புக்கு மட்டும் செல்லு போன யூஸ் பண்ணுவோம், மற்றபடி செல்போன ஒதுக்கி வைப்போம். படிப்புக்கு மட்டும் செல்லு போன யூஸ் பண்ணுவோம், மற்றபடி செல்போன ஒதுக்கி வைப்போம். மாணவச் செல்வங்களே, இந்த செல்போனை நல்லதுக்கு மட்டுமே பயன்படுத்துங்க. இப்போ